ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இன்னைக்கு வந்து 4/4/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். மேலும் வந்து நம்ம வந்து சில்லறை வியாபாரத்தில் வந்து டூவீலரில், சைக்கிளில், இல்லை வந்து நம்ம டாடா ஏசியில் எப்படி வியாபாரம் பார்க்குறது, லைன் ஹோல்சேல் வியாபாரம் எப்படி பார்க்குறன்றது வந்து ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டாச்சு. இன்றைக்கி சில்லறை வியாபாரத்துலேயே வந்து கிராமப்புறங்களில் வந்து கூடக்கூடிய சந்தைகளை வந்து நம்ம வந்து எப்படி பூண்டை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறன்ற விஷயங்களையும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக விளாவரியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே வரும். ரெண்டாவது வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரங்களையும் வந்து நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து வீடியோவில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள்னாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து பூண்டு வியாபாரங்களை பற்றி எழக்கூடிய கேள்விகள்னாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் வந்து தரேன். சரி, வாங்க நீங்கள் டாபிக்கில் போகலாம். பூண்டு சில்லறை வியாபாரத்துலங்க மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து டூவீலரில், நம்ம டாடா ஏஸில் யாரும் பார்க்குற விஷயம்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தைகள், அதாவது வந்து கிராமப்புறங்களில் வந்து வாரச்சந்தை இல்லை தினசரி சந்தைகள் இந்த கூடுற இடங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சந்தைகளில் போய் நம்ம வந்து இடம் பிடிச்சி எப்படி வந்து நம்ம ஹோல்சேல் இது பூண்டு வந்து சில்லறை வரணும்னாலும் சரி, ஹோல்சேலாகவும் வந்து அங்கேயே பண்ணலாம். அதை பற்றினா ஒரு சில விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கிராமப்புறங்களில் வந்து வாரத்துக்கு இல்லை வந்து எப்படி சொல்லணும்னா, தினசரி கூட வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த மளிகை பொருட்கள் முதற்கொண்டு காய்கறி பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்து சந்தை கூடக்கூடிய இடங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சந்தைகளில் வந்து நம்ம வந்து போய் ஃபஸ்ட்டு போய் வந்து இடம் பிடிச்சி நமக்குன்ட்டு ஒரு இடங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போய் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூண்டை வந்து ரகவாரியாக, அதாவது எப்படி சொல்லணும்னா, குறைந்தபட்சம் வந்து ஒரு 5-6 ரகங்கள் வந்து ரகத்துக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 மூடை 5 மூடை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வந்து ஒரு 30 மூடை 40 மூடை முடிய கூட வந்து நம்ம வந்து சந்தையில் வந்து கொண்டு போய் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. சேல்ஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து அங்கிட்டு அலைய வேண்டிய கிடையாது, சந்தையில் போய் நம்ம வச்சு உட்காந்து சேல்ஸ் பண்ணலாம். அந்த சந்தைகளுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய சின்ன மளிகை கடைக்காரங்க, ஹோட்டல் கடைக்காரங்க, எல்லாருமே வீட்டுக்கு தேவைக்கு வந்து பூண்டு வாங்க வரவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு வந்து சில்லறையாகவும் வந்து வீட்டு தேவைக்கு வந்து வாங்க வரவங்களுக்கு வந்து சில்லறை சேல்ஸாகவும் பண்ணலாம். இல்லை ஹோல்சேலில் வந்து மளிகை சின்ன மளிகை கடைக்காரங்க வந்து 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ அப்படின்ற மாதிரியான வாங்க வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்லேயும் வந்து இப்போ நம்ம வந்து பூண்டை வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி சந்தைகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னும் பல இடங்களில் வந்து நிறையா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதில் வந்து எப்படி சொன்னால் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை அப்படின்றப்ப வந்துன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கிழமைகளில் இருக்கும். இப்போ வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கிற பகுதியில் வந்து இங்கே தேனி மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டிவட்டியில் வந்து சந்தை கூடும், தேனியில் வந்து சந்தை கூடும், இப்படி ஒவ்வொரு சின்னால்பட்டியில் வந்து சந்தை கூடும், சின்னமனூரில் வந்து சந்தை கூடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களில் வந்து ஒவ்வொரு கிழமைகளில் வந்து சந்தை வந்து கூடுங்க. அந்த மாதிரி சந்தைகளில் வந்து நம்ம இந்தந்த கிழமைகளுக்கு வந்து இந்தந்த சந்தைக்கு போகணும் அப்படின்ட்டு ரெகுலராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ரகங்களை வந்து நம்ம ஃப்ரீயாக கட்டங்களில் வந்து நல்லா கிரேடிங் பண்ணி நம்ம வந்து ரகவாரியை பிரித்து வச்சு அதை க்ளீன் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் வந்து ஒரு விடிய காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து நம்ம வந்து சரக்குகள் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக கொண்டு போகிறோம்னா டாடா ஏசிலேருந்து கூட வந்து நம்ம வந்து பேசி அங்கே போய் ஸ்பாட்டில் வந்து இறக்கி வைக்கிற மாதிரி வந்து பேசி கூட வாடகை பேசி கூட வந்து நம்ம வந்து ஒரு 30 மூடை 40 மூடை கொண்டு போய் கூட வந்து வாரம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். போனோடனே வந்து நமக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்காதுங்க. ஆனால் ரெகுலராக வந்து நம்மக்கிட்ட நம்ம அங்கே கடை போடுறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுன்னா ரெகுலராக வந்து நம்மக்கிட்ட வந்து மக்கள்கள் வந்து ரெகுலராக வர்றப்போ வந்து சில்லறையில் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சின்ன சின்ன மளிகை கடைக்காரங்களுக்கு வந்து அவங்களும் வந்து பர்ச்சேஸ்க்கு வந்து வருவாங்க. அவங்க வந்து காய்கறியிலேருந்து மளிகை பொருட்கள்லேருந்து எல்லாமே வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து குறைந்தபட்சம் 5 கிலோலேருந்து 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ சிப்பு கணக்காக கூட வந்து அங்கே வந்து ஹோல்சேலில் வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம சில்லறை சேல்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அதே மாதிரி கடைக்காரங்களுக்கு ஹோல்சேல் நம்ம கொடுக்குறோம்னா கொஞ்சம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு லாபத்தை வச்சு நம்ம கட்டுப்படியாகக்கூடிய ரேட்டில் வந்து நம்ம வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க. வாரத்துக்கு 7 நாட்களுக்கு வந்து 7 சந்தைகளையும் கூட வந்து நம்ம வந்து கொண்டு போய் வச்சு வியாபாரம் பார்க்கலாம். ஏன்னா வாரத்துக்கு 7 நாள் வந்து நம்ம கண்டினியூவாக ரெகுலராக பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதில் வந்து வாரத்துக்கு ஒரு 5 நாளுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி செலக்டான ஏரியாக்களுக்கு செலக்டான கிழமைகளில் வந்து அந்தந்த டைமில் வந்து நம்ம கொண்டு போய் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பூண்டை கிரேடிங் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது போன்ற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
சந்தை வியாபாரங்கள் வந்து குறைந்தபட்சங்க நம்ம செலவழிப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபாயில் வந்து அதிகபட்சமாக 10000 ரூபா மூலியமாக வந்து நம்ம சம்பாதிக்கலாங்க. நம்ம ரெகுலராக வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போய் வந்து நம்ம பண்ணுறோமா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்றதை வச்சு நமக்கு வந்து வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். போனோடனே வந்து நமக்கு இடம் பிடிக்கிறது வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இடத்தை பிடிச்சி ரெகுலராக ஒரு இடங்கள் வந்து நம்ம வந்து நேம் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம வந்து பூண்டு வாங்கலாம் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து மக்களுக்கு பழக்கமாயிருச்சுன்னா வாடிக்கையாளர்களுக்கு வந்து பழக்கமாயிருச்சுன்னா வந்து நமக்கு சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்துங்க சந்தைகளில் வந்து ஒரு மெயினான பிளேஸில் வந்து அது வந்து எப்படின்னா ரொம்ப அவுட்டரில் கொஞ்சம் சந்தைக்கு அவுட்டரில் அவுட்டரில் வந்து வெளிப்புறமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு சேல்ஸ் இருக்காது. மெயினாக வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கடை போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்ற விஷயங்களை செலக்ட் பண்ணி அங்கே ஏற்கனவே வந்து ஏற்கனவே போட்டிகள் அதிகமாக தான் இருக்க வச்சுக்கோம். நம்ம வந்து அவங்ககிட்ட எப்படி கன்வர்ஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இடம் பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு வந்து சேல்ஸ் இருக்கும். நம்ம நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸில் வந்து நம்ம இடம் பிடிச்சி நம்ம வந்து கடை போட்டோம்னா ரெகுலராக வந்து அதை கண்டினியூ பண்ணுறப்போ வந்து டெய்லி வந்து நம்ம வந்து நம்ம சந்தைக்கு போகிறப்போ வந்து ஒவ்வொரு சந்தைக்குமே குறைந்த வச்சா ஒரு டன்னுலேருந்து 2 டன் பூண்டு கூட வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய வியாபாரிகளும் வந்து நம்ம வடுவூட்லேயும் அதிகமாக இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க வந்து விஷயங்கள் வந்து புலப்படும். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கூட வந்து இந்த இதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு விளக்கங்கள் வேணுனாலும் நான் தரேன். ரெண்டாவது வந்துங்க சந்தைக்கு கொண்டு போகிற பூண்டு ரகங்களை வந்து ரகம் வரையாக வந்து எல்லா ஐட்டங்களுமே நம்ம வச்சுக்கணுங்க. இந்த ஐட்டங்கள் தான் ஓடும் அப்படின்ற கிடையாது. பொடி பூண்டுலேருந்து ரசப்பூண்டுலேருந்து உங்களுக்கு வந்து இப்போ நல்ல பெருவட்ட ஐட்டங்கள் முதற்கொண்டு நல்ல மலைப்பூண்டு முதற்கொண்டு எல்லா ரகங்களுமே வந்து சந்தைகளில் வந்து வார சந்தைகளில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். அதனால் வந்து எல்லா ரக பூண்டுகளுமே வந்து நம்ம கொண்டு போகிறது வந்து பெஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் மிக்சிங் குவாலிட்டி வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்களே வந்து கிரேடிங் பண்ணி ரக வரையாக அந்த பெரிய பெருவட்டு அதாவது பெரிய சைஸ் வந்து ஒரு ரகம், அடுத்து மீடியம் சைஸ் வந்து ஒரு ரகம், பொடி சைஸ் ஒரு ரகம், அதில் அழுகக்கூடிய அந்த உதிரி பூண்டு அந்த சங்காயம்ன்ற அந்த இதழ் பூண்டு இதை பூரா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி தரப்பூண்டு மலைப்பூண்டு ஹிமாச்சல் பூண்டு சீட்ஸ் ஐட்டம் இதை வந்து ரகத்துக்கு வந்து ஒரு 2 முடையிலேருந்து ஒரு 5 முடையிலே கொண்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுடைய சேல்ஸை பொறுத்து நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா எடுத்தோன்னே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப ஹெவியாக பூண்டு கொண்டு போக வேண்டிய கிடையாது. நார்மலாக வந்து ஒரு இந்த அளவு பூண்டை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு கால்குலேட் பண்ணி நார்மலாக வந்து ஒரு 20 முடியை கொண்டு போனாங்கன்னா கூட வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேல்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஹெவியாக பூண்டை வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது தினசரி சந்தைகளை காட்டிலும் வந்து உங்களுக்கு வார சந்தைகள்ன்றப்ப வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து அங்கே சந்தை கூடுது அப்படின்ற டைமில் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆர்வமாக வந்து ஒரு வாரத்துக்கான தேவைகளுக்கான பொருட்களை வந்து வாங்குறதுக்கான வருவாங்க. தினசரி சந்தைன்ற வந்து அன்றாட யூஸ்க்கான அதை எப்படி சொன்னால் நடத்துகிற மக்கள்கள் வந்து அதிகபட்சமாக வந்து அன்றாட தேவைகளுக்கான விஷயங்களை மட்டுமே வாங்குறதுக்கு வருவாங்க. அதனால் வந்து நீங்கள் வார சந்தைகளை வந்து செலக்ட் பண்ணி போகிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்றது வந்து என்னுடைய கருத்து. மேலும் இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் வந்து வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களையும் வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். சரி வாங்க இன்றைக்கி நம்ம வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட நிலவரம் என்னன்றதை பார்க்கலாம். இன்று வந்து 4/4/2021 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட நிலவரம் வந்துங்க. நேற்றைய முந்தின மார்க்கெட் நிலவரங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லைங்க. கிலோக்கு 2-3 ரூபா மட்டும்தான் வந்து கொஞ்சம் முன்னப்பணம் போயிருக்கு. ஹிமாச்சல் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ட்ரிபிள் ஏ ஐட்டம் வந்து கிரேடிங், அதாவது எப்படி சொல்லணும்னா பழைய ஸ்டாக் ஐட்டங்கள் தான் இப்போ வந்து கிரேடிங் வருது. புதுசாக வந்து வறுத்த ஐட்டங்கள் எதுவுமே வர்றது கிடையாது. அந்த கிரேடிங் ஐட்டங்களை வந்து நல்ல ட்ரிபிள் ஏ ஐட்டம் வந்து 160-180 ரூபா முடிய கொடுக்குறாங்க. டபிள்யூஏவை பொறுத்தளவுக்கு 140-160 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பூண்டு பொறுத்தவங்க நல்ல ட்ரிபிள்ஏ வந்து 100 ரூபாலேருந்து 130 ரூபா முடிய கொடுக்குறாங்க. டபிள்யூஏ பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 80 ரூபாலேருந்து 90 ரூபா முடிய கொடுக்குறாங்க. சிங்கிள் ஏ மார்க் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 55 ரூபாலேருந்து 75 ரூபா முடிய போகுதுங்க. டாப் போல்ட்டு நல்ல பெருவட்டு அட்டப்பட்டில் வர பாக்ஸ் குவாலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 160-140 ரூபாலேருந்து 160-170 ரூபா அப்படி அதிகபட்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எம்பி பூண்டு மார்க்கெட் நிலவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாம்மைட்டை வந்து 75-85 ரூபா முடிய போகுதுங்க. லட்டு பாம் மிக்சிங் குவாலிட்டினா 65 ரூபாலேருந்து 75 ரூபா முடிய போகுது. லட்டு ஐட்டம்னா அவங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து 65 ரூபா முடிய போகுதுங்க. பொடிப்பூடு வந்து 45 ரூபாலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மலைப்பூண்டு பெருவட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 250-350 ரூபா முடிய போகுதுங்க. நடப்பு ஐட்டம் வந்து 100 ரூபாலேருந்து 150 ரூபா முடிய போகுது. பொடி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 70 ரூபாலேருந்து 100 ரூபா முடிய போகுதுங்க. பச்சை பூண்டு பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 35 ரூபாலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைய வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய நிலவரங்க. இன்றைய வடுகட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரத்தில் வந்து நீங்கள் வந்து பூண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை பூண்டு ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து 888-36-00-637 அதாவது வந்து 88-83-60-06-37 நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சு இல்லையன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நல்ல பல பெஸ்ட்டான தகவல்களுடன் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.